யாரை நினைக்கும் போதெல்லாம் இப்போதும் என் கண்கள் கலங்குகின்றனவோ, யாருடைய பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் இப்போதும் என்னுடைய உதடுகள் பெருமை கொள்ளுகின்றனவோ, அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் தமிழக மக்களை பாராட்ட, தமிழக மக்களுக்கு நன்றி சொல்ல, தமிழக மக்களை எச்சரிக்க இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பது நாம் அறிந்த செய்தி. தேர்தல் முடிந்த பிறகும் தெருவுக்கு வந்து மக்களை சந்திக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டங்கள் மெய்ப்பிக்கின்றன. தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சியாவது வந்து மக்களை சந்தித்து மறுபடியும் பொதுக்கூட்டங்களை நடத்தி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனியுங்கள். நாம் தேர்தல் நேரத்தில் பேசுவோம், தேர்தல் நேரங்களை தாண்டியும் பேசுவோம். காலம் முழுவதும் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்கிற காரணத்தால் எப்போதும் மக்களை சந்திக்கிற நாம் இப்போதும் சந்திக்கிறோம். நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு 20 நிமிடங்களில் உங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 20 நிமிடங்களில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த கூட்டத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். அதற்கு முன்பாக தேர்தலில் நாம் பெற்றிருக்கிற வெற்றிக்கு, தேர்தலில் நமக்கு தந்திருக்கிற வெற்றியை தந்திருக்கிற மக்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும், பாராட்டல்ல நன்றியை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்திலே நாம் பெற்றிருக்கிற வெற்றியை எதிரிகளால் கூட விமர்சிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே 39 இடங்களில் புதுவை உட்பட 38 இடங்களில் வெற்றி பெற்றாலும், சட்டமன்ற தேர்தலிலே 22 இடங்களில் 13 இடங்களில் தானே திமுக கழகம் வெற்றி பெற்றது என்று ஒரு செய்தியை திரும்ப திரும்ப ஊடகங்களிலே பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரே ஒரு விடையை மட்டும் நான் நீங்கள் அறிந்த செய்திதான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 22 இடங்களில் சட்டமன்றங்களுக்கு இடைத்தேர்தல்கள் நடைபெற்றன, உண்மை. அவற்றுள் திருவாரூர் தொகுதி மட்டும்தான் நாம் வெற்றி பெற்ற இடம். மீதம் இருக்கிற 21 இடங்களும் அதிமுக வெற்றி பெற்ற இடம். பல இடங்களில் மிகுதியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்ற இடம். இப்போது கணக்கு பாருங்கள், திருவாரூரை விட்டுவிட்டால் மீதம் இருக்கிற 21 தொகுதிகளில் 12 தொகுதிகளை அதிமுக பறிகொடுத்திருக்கிறது. அவர்களிடமிருந்து 12 தொகுதிகளை மக்கள் நமக்கு பறித்து கொடுத்திருக்கிறார்கள். இது நமக்கு வெற்றியா, அவர்களுக்கு வெற்றியா? 21 இடங்களிலும் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களில் 12 பேரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இன்னும் 9 பேரை இழப்பதற்கு எத்தனை நாளாகும்? வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி, அடையாளம். எனவே அதற்காக மக்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். வடக்கில் வீசுகிற காற்று வாடையாக இருக்கலாம், தெற்கில் எப்போதும் தென்றல்தான் வீசும் என்பதை தென்னாடு தமிழகம் மெய்ப்பித்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதே வேளையில் சில எச்சரிக்கைகளையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று இந்த கூட்டத்தில் நான் கருதுகிறேன். நண்பர் தாயகம் கவி அவர்கள் பேசுகிற போதும், புதுக்கோட்டை விஜயா அவர்கள் பேசுகிற போதும் தொட்டு காட்டிய அதே மொழி சிக்கல் பற்றிய சில செய்திகளை, அதற்குள் இருக்கிற நுட்பங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னார்கள், நாம் அறிந்ததுதான். நேற்றைக்கு காலையிலே என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். வேந்தர் தொலைக்காட்சியில் இருந்து தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கிற இந்த சுற்றறிக்கை பற்றி உங்களோடு ஒரு நேர்காணல் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்போது நான் வேலையாக இருந்தேன், எனவே மாலை 5 மணிக்கு அந்த நேர்காணலை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். சரி என்றார்கள். மறுபடியும் 4 மணிக்கு அவர்கள் தொலைபேசி செய்து சொன்னார்கள், அந்த நேர்காணல் தேவைப்படாது. என்ன காரணம்? தென்னக ரயில்வேயின் பொது மேலாளரே அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று திரும்பவும் ஒரு அறிக்கை விட்டுவிட்டார். எதனால்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1000கணக்கில் அணி திரண்டீர்களே, அதனால் அது திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டதே தவிர தானாக இல்லை. இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது? ஒரு 24 மணி நேரத்திற்குள் ஒரு ஆணையை திரும்ப பெற வைக்க முடியும் என்றால் அது திமுக கழகத்தின் வலிமையை மட்டுமில்லை நண்பர்களே, திமுக கழகம்தான் தமிழுக்கும் தமிழனுக்கும் அரணாக பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நேற்றைக்கு ஒருவேளை நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள்
இதில் அக்கறை காட்டாமல் இருந்திருந்தால் இந்த ஆணை திரும்ப பெற்றிருக்க முடியுமோ, பெற்றிருப்பார்களா? எனவே அதை ஒரே நேரத்தில் தன் வலிமையின் மூலமாக மாற்றுகிற ஆற்றலை திமுக கழகம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் நாம் முடிவெற்றி பெற்றுவிட்டோம் என்கிற எண்ணத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், குரங்கு சேட்டை என்று கிராமத்திலே சொல்லுவார்கள். குரங்கு என்ன செய்யும், மெதுவாக வாலை அப்படி நீட்டி பார்க்கும். யாரும் அடிக்கவில்லை என்றால் பிறகு தான் கொஞ்சம் நகர்ந்து பார்க்கும். வாலை நீட்டுகிற போதே அடி விழுந்தால் வாலை சுருட்டி கொள்ளும், பிறகு வராது. மறுபடியும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மறுபடியும் வாலை நீட்டி பார்க்கும். மத்திய அரசு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்குள் வாலை நீட்டி பார்க்கிறது. நீட்டுகிற போதெல்லாம் அடி விழுகிற காரணத்தால் வாலை சுருட்டி கொள்ளுகிறது. என்ன கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அவ்வளவுதான், இனிமேல் அவர்கள் வாலை நீட்ட மாட்டார்கள் என்று கருதிவிடக்கூடாது. எப்போது நீட்டினாலும் அடிப்பதற்கும் தமிழகத்தின் அரணாக இருப்பதற்கும் நாம் விடிப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. இப்போது நம் முன்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து இன்னமும் 15 நாட்கள் கூட முடியவில்லை. மிக முதன்மையாக 2 செய்திகளை தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஒன்று, புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஒரு பரிந்துரை. இன்னொன்று, நேற்றைக்கு தென்னக ரயில்வே துறையிலே வெளிவந்த ஆணை. இரண்டையும் கருதி பார்த்தால் இரண்டும் மொழி சார்ந்ததாக இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையிலும் நாம் எதனை கடுமையாக எதிர்த்தோம், அதில் இருக்கிற மும்மொழி கொள்கை திட்டம் என்கிற செய்தி கடுமையாக தமிழ்நாட்டில் எதிர்க்கப்பட்டது. விஜயா அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்ட மாதிரி, இந்தியாவின் பிற மாநிலங்கள் எதிர்த்ததோ இல்லையோ தமிழகம் எதிர்த்தது. ஏன், இந்தியாவின் பிற மாநிலங்கள் எல்லாம் பலவற்றை ஏற்றுக்கொள்ளுகிற போது தமிழகம் மட்டும் எதிர்க்கிறது என்று சிலர் கேட்கிறார்கள். அதுதான் தமிழகத்தின் தனித்துவம், அதுதான் தமிழகத்தின் தனிப்பெருமை. நாம் இதனை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததே தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களால் தான் என்பதை நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார். இப்போது நாம் மட்டுமில்லை, இந்த மும்மொழி கொள்கையை கர்நாடகத்திலே எதிர்த்திருக்கிறார்கள். வங்கத்திலே, மேற்கு வங்கத்திலே அதற்கு எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. ஆனாலும் எங்கே தொடங்கியது என்றால் தமிழ்நாட்டிலே தான் தொடங்கிற்று. நாம் எதற்காக எதிர்க்கிறோம், இந்திக்கும் நமக்கும் என்ன பகை? இந்திக்கு மட்டுமில்லை நண்பர்களே, எந்த மொழியோடும் நமக்கு பகை இல்லை. எந்த மொழி பேசுகிற மனிதர்களோடும் நமக்கு பகை இல்லை. அவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் யாரோடும் நமக்கு பகை இல்லை. தமிழர்கள் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கு அவர்களே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே, இந்தி பிரச்சார சபாவில் ஆண்டுக்கு 4.5 லட்சம் பேர் இந்தி படித்து தேர்வு எழுதுகிறார்கள் என்று. இப்போது ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன், ஏறத்தாழ 5 லட்சம் பேர் ஆண்டுக்கு இந்தி படிக்கிறார்களே. நாம் தென்னக ரயில்வே துறையில் நேற்றைக்கு ஒரு ஆணை வந்தபோது நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி தலைமையிலே போய் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே. என்றைக்காவது இந்தி பிரச்சார சபா வாசலின் முன்னால் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோமா? என்றைக்காவது இந்தி கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லி இருக்கிறோமா? இந்தியை விடுங்கள், அடையாறிலே புற்றுநோய் மருத்துவமனை இருக்கிறதே, அதற்கு அருகில் ஒரு இடத்தில் ஜப்பான் மொழி சொல்லிக் கொடுக்கிறார்கள். கற்றுக்கொள்ளக் கூடாது என்று மறியல் செய்திருக்கிறோமா? எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் அவரவர் தேவை கருதி அவரவர் திறமையை ஒட்டி கற்றுக்கொள்ளட்டும், நமக்கு ஒன்று மறுப்பு இல்லை. நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம், எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்று வையுங்கள், ஆனால் தாய்மொழியின் மீது பற்று வையுங்கள் என்பதுதான். தாய்மொழி பற்றை வலியுறுத்துவதுதான் நம்முடைய அடிப்படை. வேறு மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்பதுதான். அப்போது ஒரு கேள்வி வருகிறது, இருமொழி கொள்கை என்பது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் விவாதம் நடத்தப்பட்டு 1968 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் சட்டமன்றம் அதற்காகவே கூட்டப்பட்டு சட்டமன்றத்திலே விவாதம் நடைபெற்று இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்திலும் அரசு பள்ளிக்கூடத்திலும் மும்மொழி கிடையாது, இருமொழிதான் என்று எங்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானம். அது அண்ணாவின் படத்தை கொடியிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. அண்ணாவின் பெயரை தங்கள் கட்சியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது.
ஆனால் ஒவ்வொரு திமுக காரனுக்கும் தெரியும் இருமொழி கொள்கை என்பது அறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்போது நம் முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி இதுதான், எங்கிருந்தோ வந்து நம்மை ஆண்ட வேறு கண்டத்தை சார்ந்த ஆங்கிலேயர்களினுடைய மொழி ஆங்கில மொழியை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள், எதற்காக தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலமான இந்தியாவில் இருக்கிற இந்தி பேசுகிற மக்களினுடைய மொழியை மறுக்கிறீர்கள், 5000 miles அப்பால் இருக்கிற ஆங்கிலத்தை ஏற்கிற நீங்கள் 1000 or 500 miles அப்பால் இருக்கிற இந்தியை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்பது நம் முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. இதற்கு இன்றைக்கு நான் புதிதாக பதில் சொல்ல வேண்டியதில்லை, அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார், அதையே முரசொலி மாறன் பேசியிருக்கிறார், அதையே நம்முடைய திருச்சி சிவாவும் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒலித்த நம் குரலின் அழுத்தத்தை நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். ஏன் ஆங்கிலத்தை கூட ஏற்கிறோம் இந்தியை மறுக்கிறோம் என்றால், ஆங்கிலம் என்பது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு அந்நிய மொழி. இந்தியாவிலே ஒரு போட்டி தேர்வு நடைபெறுகிறது, அது ஆங்கிலத்திலே நடைபெறுகிறது என்றால் ஆங்கிலம் என்பது இந்தி பேசுகிறவனுக்கும் வங்க மொழி பேசுகிறவனுக்கும் பஞ்சாபி மொழி பேசுகிறவனுக்கும் தமிழ் பேசுகிறவனுக்கும் அத்தனை பேருக்கு அந்நிய மொழி. அண்ணா மிக சுருக்கமான ஒரு தொடரில் சொன்னார், ஆங்கிலம் என்பது எல்லோருக்கும் சமமான தொலைவில் இருக்கிறது, எல்லோருக்கும் சமமான தொலைவில் இருக்கிறது, ஆனால் இந்தி மொழியிலே போட்டி தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெறுமானால் அது அவர்களுக்கு தாய்மொழி, நமக்கு அந்நிய மொழி. ஒருவன் தாய்மொழியிலே தேர்வு எழுதுவான், இன்னொருவன் அந்நிய மொழியிலே தேர்வு எழுதுவான் என்றால் இது சமத்துவமானதுதானா? ஒன்று, நாங்கள் எல்லோரும் எங்கள் தாய்மொழியிலே எழுதுகிறோம், நாங்கள் ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்தியாவிலே இருக்கிற 22 மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்குங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். இதை அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொன்னார், அன்றைக்கு 14 மொழிகள், 14 மொழிகளையும் தேசியமயமாக்குங்கள், இந்தியாவில் நாங்கள் எல்லோரும் தாய்மொழியில் தேர்வு எழுதுவோம் அல்லது எல்லோரும் அந்நிய மொழியில் தேர்வு எழுதுவோம், இவ்வளவுதான் நாம் சொல்லுவது. அத்தனை பேரும் தாய்மொழியில் எழுதுவதானால் நாங்களும் எழுதுகிறோம், இல்லை அந்நிய மொழியில் எழுத வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அந்நிய மொழியில் எழுத வேண்டும், அப்போதுதான் ஒரு சமத்துவம் வந்து சேரும் என்று சொன்னார். அதுதான் நம் மொழிக் கொள்கையினுடைய அடிப்படை. இன்னொன்றை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும், எதற்காக இந்தியை திணிப்பதில் இத்தனை வேகத்தை மத்திய அரசு காட்டுகிறது? உண்மையை சொன்னால் ராஜாஜி அவர்கள் அன்றைக்கே சொன்னார், இந்தியை திணிப்பதல்ல நோக்கம், இந்தியின் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான். சமஸ்கிருதத்தை ஏன் திணிக்க வேண்டும்? சமஸ்கிருதம் என்பது வெறும் மொழி இல்லை, அது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை, அது நம் பண்பாட்டின் மீது எடுக்கப்படுகிற ஒரு படையெடுப்பு, எனவே சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். நம் பண்பாட்டின் மீது சமஸ்கிருதம் எப்படி படையெடுக்கும்? ஒரே ஒரு சுருக்கமான செய்தியை சொல்லுகிறேன், பெண்கள் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அந்த பகுதியை நான் எடுத்து சொல்லுகிறேன். சமஸ்கிருதத்திலே இருக்கிற அவர்களினுடைய வேதங்கள், அவர்களினுடைய மனுதர்மங்கள், ஒட்டுமொத்தமாக மனிதர்களை வர்ண அடிப்படையிலே பிரித்து மேல் கீழ் என்று ஆக்குவதோடு மட்டுமில்லை, பெண்களே, பெண்களைத்தான் மனு சாஸ்திர தர்மம் மிக இழிவாக பேசுகிறது. அதற்கு பெயரே மனு சாஸ்திர தர்மம் என்பது. அந்த மனு சாஸ்திர தர்மம் 1919 வெளியிடப்பட்ட நூல், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு. அந்த நூல் இப்போதும் நமக்கு கிடைக்கிறது. அந்த மனு தர்மம் என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் மனு தர்ம நூல் கடைகளிலே கிடைக்கிறது, வாங்கி படியுங்கள். 19வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? மாதர் ஆடவர் தர்மம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற தர்மம். அந்த 19வது அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகத்தையும் 19வது ஸ்லோகத்தையும் மட்டும் நான் சொல்லுகிறேன். 3வது ஸ்லோகம் சொல்லுகிறது, பெண்ணானவள் சிறுபிராயத்தில் தகப்பனாரின் பாதுகாப்பிலும் யௌவனத்தில் கணவன் பொறுப்பிலும் முதுமையில் மைந்தன் பொறுப்பிலும் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் சுவாதீனமானவர்களாக இருக்க அனுமதிக்க கூடாது. சுவாதீனம் என்பதற்கு என்ன பொருள்? ஒருவனை நாம் பார்த்தவன் புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொன்னால் அறிவற்றவன், எதையும் சிந்திக்க முடியாதவன் என்று பொருள். மனுசாஸ்திரம் இப்படித்தான் சொல்லுகிறது, பெண்களே, நீங்கள் சிறு பிராயத்தில் குழந்தையாக இருக்கிற போது தந்தையினுடைய வழியிலும், பிறகு கணவனை சார்ந்தும், வயதான காலத்திலே மகனை சார்ந்தும் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் ஒரு பெண் என்பவள் ஆணை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர
ஒரு நாளும் அவள் தனித்து தன் அறிவில் இயங்குகிறவளாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம். 19வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எனக்கு சொல்லுவதற்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது, நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். அந்த மனுநீதியை தான் இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மனுநீதியை தந்திருக்கிற சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிறார்கள். 19வது ஸ்லோகம் சொல்லுகிறது நண்பர்களே, பெரும்பாலுமாக பெண்கள் விபச்சார தோஷம் உடையவர்கள் என்பதால் அவர்களை எந்நாளும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற புத்தகத்தை கிழித்து போட வேண்டாமா? அம்பேத்கர் 1927 டிசம்பரிலேயே அதை எரித்து போட்டார். தமிழ்நாட்டில் குறித்துக் கொள்ளுங்கள், மனு நீதியை எதிர்த்து சமூக நீதியை உயர்த்திய இயக்கம் திராவிட இயக்கம் தான். ஒரு நாளும் பெண்களை நாங்கள் அடிமைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம், அதை இன்றைக்கும் அரசியல் தளத்திலே எடுத்து நிற்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டுமானால், பெண்களை பார்த்து விபச்சாரிகள் என்று சொல்லுகிற சமஸ்கிருதம் இந்த மண்ணில் வராமல் இருக்க வேண்டுமானால், பெண் எப்போதும் ஆணை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிற நிலை மாற வேண்டுமானால், விஜய் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டாரே, பொருளாதார தற்சார்பு உடையவர்களாக இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய சுய மகளிர் சுயநிதியிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த போது பெற்றுத்தந்த நிதி பெண்களை தங்கள் சொந்த காலில் நிறுத்தியதா இல்லையா? பெண்களை அவமானப்படுத்துகிற சமஸ்கிருத இலக்கியங்களை தாண்டி பெண்களை பெருமைப்படுத்துகிற, சாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்படுகிற மக்களை தூக்கி நிறுத்துகிற, மனுநீதிக்கு எதிராக சமூக நீதியை கொண்டு வந்து தருகிற ஓர் இயக்கம் என்றைக்கும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறோம், ஆங்கிலம் என்பது பொருளாதாரத்திற்கு இன்றைக்கும் நமக்கு உதவுகிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், இன்றைக்கு இங்கே இருந்து அமெரிக்காவிற்கு இங்கிலாந்திற்கு நம்முடைய பிள்ளைகள் போகிறார்கள் என்றால், ஓர் உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்மை விட அந்த நாடுகள் பொருளாதாரத்திலே வளம் பெற்றிருக்கின்றன. எப்போதும் ஓர் இயல்பு, உலகத்தினுடைய மக்களினுடைய இயல்பு, எங்கே ஒரு பொருளாதார வளம் இருக்கிறதோ அதை நோக்கி மக்கள் நகர்வார்கள். அதை அப்படியே இந்தியாவில் எண்ணி பாருங்கள், வடநாட்டிலே இருந்து அன்றாடம் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், வடநாட்டை விட பொருளாதார வளம், வடநாட்டை விட கனிம வளம், வடநாட்டை விட அறிவு வளம், வடநாட்டை விட நிர்வாக வளம் தமிழ்நாட்டிலே இருக்கிற காரணத்தாலே தான் வடநாட்டிலே இருந்து வண்டி வண்டியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இங்கே இருந்து அமெரிக்கா நாம் போகிறோமோ அதை போல அவர்கள் அங்கே இருந்து இங்கே வருகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டுக்கு போகவில்லையா, மும்பைக்கு போகவில்லையா, தில்லிக்கு போகவில்லையா என்றால், போகிறோம். ஆனால் வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளுங்கள், இங்கே இருந்து போகிற நம்முடைய பிள்ளைகள் கல்வி தகைமை அடிப்படையில், ஸ்கில்டு லேபர்ஸ் என்று சொல்லுவார்கள், கல்வி தகைமை அடிப்படையில் நாம் போகிறோம். ஆனால் அங்கே இருந்து வருகிறவர்கள் நான் குறைத்து சொல்லவில்லை, அவர்கள் மதிப்பை நான் குறைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, கூலி தொழிலாளிகளாகத்தான் வருகிறார்கள். என்ன காரணம் என்றால், ஆங்கில அறிவை பெறாத வடநாடு தாழ்ந்து போயிற்று, தாய்மொழியோடு ஆங்கிலமும் கற்றுக்கொண்ட தமிழகம் உயர்ந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். உலகத்தினுடைய இரண்டு சிறிய நாடுகள், ஒன்று சுவிட்சர்லாந்து, இன்னொன்று சிங்கப்பூர். மேற்கிலே சுவிட்சர்லாந்து, கிழக்கிலே சிங்கப்பூர். சுவிட்சர்லாந்து என்பது ஒரு சின்னஞ்சிறிய தேசம், ஆனால் அங்கே 4 மொழிகள், டச்சு மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலி மொழி, ரொமான்ஸ் மொழி என்கிற 4 மொழிகள் அங்கே ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன. எந்த ஒரு சிறு ஆணையும் 4 மொழிகளில் வருவதை நான் கண்கூடாக அங்கே பார்த்திருக்கிறேன். அதை போல சிங்கப்பூரில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நான் சொல்ல வேண்டும். சிங்கப்பூரிலே சீன மொழி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். அந்த நாட்டை உருவாக்கிய முதல் அதிபராக 65 பொறுப்பேற்ற லீ குவான் யூ பிறப்பால் ஒரு சீனர். அவருடைய தாய்மொழி மாண்ட்ரின். சிங்கப்பூரில் இன்றைக்கும் மாண்ட்ரின் மொழி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை 76.1%. இங்கே இந்தி பேசுகிறவர்கள் 54% என்று போய் சொல்கிறார்களே, 54% இல்லை. ஊரில் இருக்கிற மொழியெல்லாம் சேர்த்துக்கொண்டு போஜ்பூரியை, சட்டீஸ்காரியை, மகதியை, மைதிலியை, அவந்தியை, அவதியை, நூற்றுக்கணக்கான மொழிகளை சேர்த்து கொண்டு எல்லாம் இந்தி என்று பொய் சொல்லி 54 என்கிறார்கள். அடிப்படையில் வெறும் 25% தான். ஆனால் சிங்கப்பூரில் உண்மையாகவே மாண்ட்ரின் மொழி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை 76.1%.
மலாய் மொழி பேசுகிறவர்கள் 13.8%, தமிழ் பேசுகிறவர்கள் 7.8%. ஒரு நாள் ஒரு வேளை லீ குவான் யூ கருதி இருந்தால் 76% மக்கள் பேசுகிற தன் சொந்த தாய்மொழியான மாண்டரின் தான் சிங்கப்பூரினுடைய ஆட்சி மொழி என்று அறிவித்திருக்கலாம். ஆனால் அவர் கவனமாக 3 மொழிகள் அல்ல 4 மொழிகளை ஆட்சி மொழிகளாக அறிவித்தார். இன்றைக்கும் சிங்கப்பூரில் மாண்டரின், மலாய், தமிழ் இவற்றோடு ஆங்கிலமும் சேர்ந்தே ஆட்சி மொழியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற கட்டாயமான நிலை என தெரியுமா? எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் படித்தாக வேண்டும். நீ சீன குழந்தையாக இருந்தால் மாண்டரின் படித்தாக வேண்டும். நீ தமிழ் குழந்தையாக இருந்தால் தமிழ் படித்தாக வேண்டும். கூடுதலாக ஆங்கிலம் படித்தாக வேண்டும் என்று தாய்மொழியும் ஆங்கிலமும் படிக்கிற அந்த இருமொழி கொள்கையை லீ குவான் யூ கை கொண்டதால் தான் சிங்கப்பூர் உயர்ந்து நிற்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே நல்லது. இந்தியாவே இந்தி திணிப்பை தூக்கி எறிந்துவிட்டு இருமொழி கொள்கையை முன்னெடுக்குமானால் இந்தியாவினுடைய முன்னேற்றம் கூட வேறு விரைவாக இருக்கும். ஆனால் மத வெறியர்கள், பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், சாதிய ஏற்றத்தாழ்வை நிலைப்படுத்த கருதுகிறவர்கள் திரும்ப திரும்ப இந்தியை, இந்தியின் மூலம் சமஸ்கிருதத்தை, தங்கள் பண்பாட்டை திணிக்க முயற்சிக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே பண்பாடு என்கிற பொய்யான முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். திராவிட இயக்கம் அந்த முழக்கத்தை முறியடிக்கும். தமிழகம் அதனை எதிர்த்து புறம் காணும். உரத்து சொல்லுவோம், இது ஒரு நாடல்ல, பல நாடுகளின் கூட்டமைப்பு. இந்த நாட்டில் நாங்கள் ஒற்றுமையை விரும்புகிறோம். ஒற்றுமை இருக்க வேண்டுமானால் பல பண்பாடுகள் இருந்தாக வேண்டும். 1000 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ சொன்னதை போல 1000 சிந்தனைகளுக்கு இடம் வேண்டும். எல்லா மொழிகளுக்கும் இடம் வேண்டும். அனைத்து பண்பாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே பண்பாடு என்னும் பொய்யான முழக்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நிமிர்ந்து நிற்கிற வரையில் தமிழ் இனம் நிமிர்ந்து நிற்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால், தலைவர் தளபதியை விட்டால் நமக்கு அரணும் இல்லை, நாதியும் இல்லை. தமிழ் மக்களே, என்றென்றும் இந்த கட்சியை, இந்த இயக்கத்தை காத்து நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.